வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம செடிகளுக்கு அடிக்கடி நம்ம பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி தான், அதுக்கு அது அதனுடைய சொல்யூஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளில் நம்ம மெயினாக பார்க்க ஒரு பிரச்சனை வந்து இதுதான், அதாவது இலையினுடைய நுனி வந்து கருகி போகிற ப்ராப்ளம். இது வந்து நம்ம செடியை பார்க்கவும் கஷ்டமாக்குற மாதிரி இருக்குது, அந்த செடியினுடைய அழகே போய் அது நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது. இதே கொஞ்சம் கேர் எடுக்காமல் நம்ம அப்படியே விட்டோம்னா இந்த செடி வீணாக போய் வேஸ்ட்டாக போகிறது, இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இதை எப்படி நம்ம கியூர் பண்ணலான்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நுனிக்கருகள் ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு காரணம் இருக்குது. அது ஒவ்வொன்றா என்னன்னு பார்த்து அதை நம்ம கியூர் பண்ணோன்னா நம்ம செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகான துளிரோடு இலை வளர்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும். அது என்ன பண்ணணுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த செடியை பாருங்கங்க, நம்ம இந்த இதனுடைய எல்லா நுனிகளிலையும் அதே மாதிரி கருகி 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 தான் இருக்குது. ஒன்று கூட இலை சரியாகவே இல்லை. இது மாதிரி இருந்ததுன்னா மெயினாக வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னா, அது அந்த வேர்லேருந்து வர தண்ணி எடுக்கிறதுல பிரச்சனை வரலாம். அதாவது நம்ம ஒன்று எக்ஸஸாக நிறையா தண்ணி ஊற்றி வைக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நம்ம எப்படி தண்ணி ஊற்றணும், அப்படி நம்ம செடிக்கு எப்படி ஊற்றணுன்றது வந்து நம்ம ஒரு வீடியோவாக இருக்குது. நீங்கள் வேணால் நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எப்படி செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும்னு. இல்லை நான் கரெக்டாக தான் ஊற்றுறேன், அது மாதிரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனாலும் என் செடி இப்படி வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போது தண்ணியில் விடுற ப்ராப்ளம் கிடையாது. குறைவாக தண்ணி ஊற்றுறது கூட இதுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். குறைவாக தண்ணினா அளவுக்கு குறைவாக நம்ம வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் குறைவாக ஊற்றுறோன்னா அப்போவும் இந்த செடிங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இல்லை நான் அது ரெண்டுமே கரெக்டாக செய்கிறேன், நான் கரெக்டாக தான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த செடியில் பாருங்கள், அங்கங்கே எல்லோ கலரில் இப்படி இலை வந்து அப்படியே ஒரு நுனியில் கருகின மாதிரி இருக்குது. பாருங்கள், நுனியில் ஒவ்வொரு இலை கருகுது, கருகி இருக்குங்களா? இந்த மாதிரி வருது பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இலையெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸஸாக தண்ணி ஊற்றுறது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹார்ட் வாட்டர், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய வீட்டில் வந்து உப்பு தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த உப்பு தண்ணியை நம்ம ஊற்றும் போது அந்த தண்ணியினுடைய தன்மையினால் இந்த மாதிரி இந்த இலைகள்லாம் போக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்குன்னா நம்ம இலைக்கு கொஞ்சம் தள்ளி செடிக்கு தண்ணி ஊற்றலாம், ஓரங்களில் ஊற்றலாம், மேலே ஸ்ப்ரே பண்ணும் போது வந்து மினரல் வாட்டர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணோன்னா இந்த ஹார்ட் வாட்டரால் வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இல்லை ரொம்ப சின்ன செடி அடிக்கடி இதே ப்ராப்ளமாலே நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் மினரல் வாட்டரை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து மினரல் வாட்டரில் வெளியே அந்த தண்ணியை அவுட்லெட்டில் வெளியே வரும்ல, அந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கெல்லாம் பாய்ச்சி விடலான்னு சொல்லி நிறைய வேஸ்ட் ஆகிற தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது மாதிரி பண்ணோன்னா நம்ம செடிங்க, சின்ன சின்ன செடிங்க இருந்ததுன்னா அதுங்க கண்டிப்பாக போயிடும். அதனால அந்த மாதிரி விஷயம், அந்த தண்ணியை வந்து நம்ம பெரிய செடிங்களுக்கு, அதாவது மண்ணில் வச்சுருக்க செடிங்களுக்கு விட்டிங்கன்னா ஒன்றாகாது. ஆனால் தொட்டியில் வளர்க்குற இந்த செடிங்களுக்கு விட்டால் கண்டிப்பாக அதில் வந்து பிரச்சனை வரும். ஏன்னா அது வந்து ஏற்கனவே அதில் இருக்கிற கெட்ட தன்மையுடைய அந்த தண்ணியினுடைய எல்லா கெடுதலும் அந்த தண்ணியில் தான் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம செடி ஊற்றும் போது அதால் அதை தாங்க முடியாது. ஹார்ட் வாட்டரை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே அதுதான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் தள்ளி ஊற்றுறது, அது மாதிரி தொட்டியில் ஓரங்களில் ஊற்றுறது, அது மாதிரி செய்தோன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து கியூர் ஆக முடியும். இங்கே பாருங்கள், இந்த செடிக்கு நுனிக்கருகள் வந்து இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த செடியில் நிறைய பூ இருக்குது, ஆனாலும் நுனிக்கருகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது மாதிரி நுனிக்கருகள் வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா எக்ஸஸாக ஃபெர்டிலைசர், அதாவது உரம் வந்து நிறைய அதிகமாக வச்சுட்டோன்னா அந்த செடிங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒருவேளை இந்த நுனிக்கருகள் வருதுன்னா நம்ம வந்து உரம் அதிகமாக வச்சுருக்கோமோன்னு சொல்லிட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில இன்டோர் பிளான்ட்டுக்கு கூட இது மாதிரி ப்ராப்ளம் வரும். அது வந்து மேக்னீஷியம், உங்களுடைய செடியில் வந்து மேக்னீஷிய குறைபாடு இருந்ததுன்னா அந்த மாதிரி நேரத்துலேயும் இந்த நுனிக்கருகள் வந்து பிரச்சனை வரும். ஃபெர்டிலைசர் அதிகமாக போட்டாலும் வரும், குறைவாக இல்லவே இல்லைன்னாலும், அதை ஒரு சில சத்துக்கள் குறையுதுனாலும் இது வந்து கண்டிப்பாக இந்த நுனிக்கருகள் வரும். அப்போ வந்து நம்ம உரம் வைக்கும் போது, இப்போ இந்த செடி நிறைய பூ பூக்கொண்டதுனால நான் நிறைய உரம் வச்சிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உரமே வைக்காமல் இதில் கொஞ்சம் மேலே மண்ணெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த நுனிக்கருகள் வந்து போயிடும். அடுத்தது இந்த நுனிக்கருகள் ப்ராப்ளம் வர்றதுக்கான இன்னொரு காரணம் வந்து, இது பாருங்க நுனிக்கருகள் வர ஆரம்பிச்சு ஃபுல் இலையுமே வீணாக போய் செடியே வீணாக போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது மாதிரி வர்றதுக்கான காரணம் வந்து இந்த வேரில் வந்து களிமண் நிறைய இருக்கிறது. அதாவது நம்ம செடிகளுக்கு வந்து களிமண் வந்து எல்லா செடிகளுக்கும் ஒத்து வராது. ஏன்னு கேட்டால் களிமண் வந்து எப்போவுமே தண்ணி உள்ள இருக்கிற தண்ணியை வந்து சீக்கிரமாக ட்ரைனேஜுக்கு விடவே விடாது, அப்படியே நீர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செடிக்கு வந்து தண்ணி எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேருங்க வந்து இந்த களிமண் இப்படி நல்லா ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த வேருங்களால் தண்ணியை வந்து கிளியராக எடுத்து உறிஞ்சி மேலே இருக்கிற செடிங்களுக்கு கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால தான் இந்த மாதிரி செடிங்க வந்து கருகி போகுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த செடியை வந்து இப்போ நீங்கள் லோட்டு தொட்டியில் வச்சுருக்கேன், இதை வந்து ரீபாட் பண்ணணும். அதே டைமில் இந்த செடியை வந்து இந்த அப்படி பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த செடியை ஒரு மணி நேரம் தண்ணியிலே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர் தண்ணியில் படுற மாதிரி அப்போ இந்த மண்ணெல்லாம் அதிலிருந்து உறிஞ்சி வந்துடும். அப்போ வந்து வேற வேற அதாவது கொஞ்சம் மண்ணெல்லாம் கலந்து ஃபெர்டிலைசரு கொக்கோ பீட் இருந்தால் கொக்கோ பீட் அது மாதிரி எல்லாம் கலந்து இந்த செடியை வச்சோன்னா நம்ம வந்து இந்த செடியை காப்பாற்றிக்க முடியும். இந்த தண்ணியை முதல்ல இதை வந்து வேரை நல்லா கழுவிட்டு தான் வேற இடத்துல நல்லா ஃபெர்டிலைசர்லாம் போட்டு கொக்கோ பீட்லாம் போட்டு நம்ம இந்த செடியை நடணும். அப்படின்னா இந்த செடியை நம்ம வந்து காப்பாற்றணும். அடுத்தது இது மாதிரி வர்றதுக்கு காரணம் பாருங்க, இந்த செடிங்களுடைய வேற ஒரு செடி இதில் இருந்தது, அதனுடைய வேரும் இதில் எல்லாமே செத்து போயிருக்கு. ஸோ அதோட சேர்த்து நான் இந்த செடியை வைக்கும் போது இதால் வந்து சுத்தமாக வேருக்கு வந்து பரவறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சின்ன தொட்டியில் வச்சுருக்கோம், அதுலேயும் இந்த வேர் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இந்த வேர் வந்து ஃபுல்லாக இடத்த அடைச்சிருந்தோன்னு அதால் வேர் பரவும் முடியல, அதில் இருக்கிற தண்ணியை வந்து செப்படி மேலே செடிங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. அதனால இந்த செடி வந்து வீணாக போகிறதுக்கு அதுவும் ஒரு மெயினான காரணமாக இருக்கும். இது பாருங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்பைடர் பிளான்ட் செடி. இது மாதிரி செடிங்கள்லையும் இது பாருங்க நுனிக்கருகளில் ப்ராப்ளம் வந்து இருக்குது. இது பாருங்க இந்த செடியில் எல்லா இடத்துலையுமே நுனிக்கருகி இருக்குது. அப்போ இன்னொரு காரணம் என்னவாக இருக்கலாம்னா, இந்த செடிக்கு வந்து ரொம்ப வெயில் அதிகமாக படுறது கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது இதுக்கு தேவைப்படுற இந்த செடிக்கு தேவைப்படுற வெயிலை விட அதிகமாக வெயில் பட்டுதுன்னா இது மேலே அதுக்கும் இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுனிக்கருகள் இருக்கிற இடத்த ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இதோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு அப்படின்னா அது இன்னும் எக்ஸ்டர்னலாக பரவாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயில் நேரங்கள்லாம் வந்து தண்ணியை வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணும் போது இந்த இலைங்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கிடைக்கிறதுனால அந்த நுனிக்கருகள் ப்ராப்ளத்துலேருந்து இது சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியையும் வெயில் நேரத்தில் இப்போ இது ரொம்ப டைரெக்டாக வெயில் படுற இடத்துல இருக்கா, அப்போ கொஞ்சம் வெயில் படாத இடத்துக்கா நம்ம மாற்றி வைக்கும் போதும் நம்ம வந்து நம்ம செடி வந்து அந்த நுனிக்கருகள் நோயிலிருந்து தப்பிச்சிடும். நுனிக்கருகள் நோய் வந்து ஈஸியாக நம்மளால் தடுக்க முடியுன்றதுனால நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி என்ன ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம தேடினாலே நம்ம ஈஸியாக நம்ம செடிகளை வந்து ரொம்ப நாள் நம்ம தோட்டத்தில் அழகாக பாதுகாத்து அழகழகான பூக்களையும் காய்களையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.